கேக்கும் போது தெரியும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் வக்கீல் சாப் ஆயிடுச்சு. சோ ஏன்னா அந்த சீன் அவங்க பண்ணது வந்து இன்னொரு வீடியோ அதாவது அவங்க நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சீன்ஸ் அதை ரியாக்ட் பண்ண சொல்லியும் நிறைய இது சஜஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எப்படியும் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது கிடைச்ச வீடியோ தான் கிராக்ங்கிற மூவிலிருந்து ஒரு ஃபைட் சீனு. அது வந்து ரவி தேஜா வந்து நடிச்ச படம் அது. ஸோ இவங்களோட இந்த வீடியோ தான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்ச டைம்ல வந்துட்டு அதோட ஒரிஜினல் வீடியோ ரவி தேஜாவோட அந்த ஸ்டைலிஷான அந்த ஃபைட் சீன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதோட ரீக்ரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போதராசு வீரசங்கர் ఈ చేతులతో పాతిక మందిని చంపినారా అంకడు, కాని ఏ సావులోనూ తృప్తి రాలా. ఇప్పుడొస్తది, ఆడి సావుతో వస్తది. వస్తాడు, ఖచ్చితంగా నన్ను వెతుక్కుంటూ ఈడకొస్తాడు. రాణి, వేట కొడవలతో వెంటాడి వేటాడి చంపేస్తాం రాణి నాయాలని. அதுல வந்து இதுல இதுல உட்காருவாங்க என்ன சொல்றது தோணி அப்படி கொடுக்குறதோட
அது வாங்குறவங்க தான் நல்லா இது பண்றாங்க ஆக்சன் பண்ணணும் பண்றாங்க சொல்றவ అద్దంకి బస్ స్టాండ్ సెంటర్లో నా తల నరికి వేలాడదీస్తా అన్నావు నా రక్తాన్ని అని పీల్చేస్తా అన్నావు బ్యాక్గ్రౌండ్ బ్యాక్గ్రౌండ్ అని తెగ నీలిగావు ఏదరా ఇప్పుడు ఏ బ్యాక్గ్రౌండ్ మిగిలింది నీకు నిన్నే నమ్ముకున్న జయమని నీతో తాళి కట్టించుకునే భార్యని చంపేసుకున్నావు కన్న కూతుర్ని దూరం చేసుకున్నావు నీకంటూ ఒకరైనా మిగిలేరా ఒకరైనా మిగిలేరా యదవ ప్రాణం ఉన్నా ఒకటే పోయినా ఒకటే కానీ రికార్డ్స్ ఏదో ట్రయల్గా కిట్టిగా దీంతో నువ్వు కాల్చుకుంటే సూసైడ్ అదే నేను కాలిస్తే ఎన్కౌంటర్ డెసిషన్ ఈజ్ యువర్స్ సరెండర్
என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி அவ்வளோ வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டோம். அந்த அளவுக்கு வந்து இந்த சின்ன பசங்க ரொம்ப வயசுல சின்ன பசங்க தான். சும்மா வயசுல சின்ன பசங்கன்னு சொல்லாரு, அவங்க வயசுல மட்டும்தான் சின்ன பசங்கன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த எடிட்டிங், கேமரா, அந்த போட்டோ சினிமாட்டோகிராஃபி, அது வந்து அவ்வளோ சூப்பரா அந்த கரெக்டா வந்து அந்த சன்செட் ஆகிற டைம்ல வந்துட்டு கொஞ்சம் சன்செட்டுக்கு முன்னாடி அந்த டைம்ல உட்காந்து அவங்க உட்காந்து குரூப்பா உட்காந்து பேசுறது அந்த சீன்ஸ், அதுக்கப்புறம் சன் வந்து அவங்க பேஸ்ல வர்றது, அப்புறம் அந்த ஒரு சின்ன பையன் வந்து இப்படி ஒரு மாதிரி திரும்பிட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. இப்போ இது வந்துட்டு ஜெனரலா அவங்க நல்லா நடிச்சது எல்லாமே, அதாவது நடிச்சது ஹீரோவா நடிச்ச அந்த பையன், அதே மாதிரி அடி வாங்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற வில்லன் டைப் ஆளுங்க, அவங்க எல்லாம் நடிச்ச விதம் செம்மையா இருக்கு ஒவ்வொன்றும். அப்புறம் வந்து அந்த எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, கேமராவா இருந்தாலும் சரி, டிரெக்ஷன் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. இது எதுவும் வந்து குத்தம் சொல்ற மாதிரியே இல்ல, எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம அவங்களுக்கு அந்த நைஃப் எல்லாம் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் கூட கரெக்டா பக்காவா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் சொல்ல வந்தேன். என்னன்னா ஒரு ரீக்ரியேஷன் தான், அந்த இது மாதிரியே வருமான தான் ஃபர்ஸ்ட். அப்படி வந்திருக்கான்னு கேட்டா வந்திருக்கு பக்காவா. அதாவது அவங்க வந்து சினிமால பண்ணும்போது அந்த பட்ஜெட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரவி தேஜ் அதுல வந்து ஜீப்ல, அந்த பொது ஜீப்ல வந்து இறங்கி அந்த கால் வச்சு அந்த தண்ணில இருந்து தெவிக்கும் இப்படி. ஆனா அது இல்லாம அவங்க இவங்க பட்ஜெட்டுக்கு எப்படி அது வந்து இது ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. அது டீசெண்டா பக்காவா என்ன சொல்றது, அவங்களோட இதை வச்சு அவங்களோட லிமிடேஷன்ஸ் வச்சுட்டு அந்த சீனை வந்து பக்காவா அதே மாதிரி கிரியேட் பண்ணாங்க. எனக்கு பிடிச்ச சீன் இதுல என்னன்னா, நம்ம எனக்கு வந்து அதை ஆக்சுவலி நம்பவே முடியல, இந்த சீன் அவங்க எப்படிதான் ரீக்ரியேட் பண்ணுவாங்க, பண்ண முடியாது, எப்படிதான் பண்றாங்க பாப்போம் நினைச்சு. அதாவது ஒருத்தன் வந்து இப்படி அடிக்கும் போது, பிடிச்சி இழுக்கும் போது பின்னாடி அப்படியே படுத்துட்டு திருப்பி ஜம்ப் ஆகி இப்படி தலையில வச்சுட்டு இன்னொருத்தனை போய் இடிப்பாங்க ஒரிஜினல் மூவி சீன்ல. சோ அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுல வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, எடிட்டிங் ஒர்க் பக்காவா இருக்கு, அதே மாதிரி அந்த செட்டிங் எல்லாமே அதுல வந்துட்டு வெளியே வருது. சீரியஸா சீரியஸா அந்த தெரியுது. அப்புறம் எனக்கு என்ன இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்சதுன்னா, அவரு தண்ணில வந்து ஒரு பையனை போட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு வருவாரு காலை பிடிச்சு. ஆக்சுவலி அவரு இழுத்துட்டு வர்றது கூட கொஞ்சம் ஈஸி தான், ஆனா அந்த தண்ணில இருக்க பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து தண்ணிக்குள்ள இருந்து அந்த மேபி ரெண்டு மூணு டேக் கூட போயிருக்கலாம். அது வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க அவங்களோட வந்து ஹார்ட் ஒர்க். அது வந்து இதுல செம்மையா அப்படியே தெரியுது நல்லா. Again proving one thing continuously, age is just a number. அவ்வளவுதான், எனக்கு இது எதுவுமே ஜாஸ்தி சொல்றதுக்கு இல்ல. சோ இன்னும் இவங்களோட வீடியோஸ் வேற இருக்கு, கண்டிப்பா நாங்க ஃபியூச்சர்ல ரியாக்ட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன தோணுது இந்த ஃபைட் சீன் பார்த்து, அதாவது இந்த ரீக்ரியேஷன் வந்து 100% அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்களா என்ன ஏதுன்னு நீங்களும் மறக்காம கன்சன்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. சோ